வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தக்ஷயணி பாலு. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொடர் மழை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை. வெள்ளப்பகுதிகளை ஆய்வு செய்த பின்னர் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. வரும் 10-11 தேதிகளில் வடகடலோர மாவட்டங்களில் அதி கனமழை பெய்ய வாய்ப்பு. 5 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை, வீடுகளில் புகுந்த மழைநீர் வடியாததால் மக்கள் அவதி. புழல், செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகளிலிருந்து உபரிநீர் திறப்பு தொடர்ந்து அதிகரிப்பு. கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை. 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கோவில்பட்டி அருகே நீரில் மூழ்கிய தரைப்பாலம். அத்தியாவசிய தேவைக்கு கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் மக்கள் தவிப்பு. அரியலூர் அருகே நெல் நாற்றுகள் நீரில் மூழ்கி அழுகும் அவலம். வாய்க்கால் தூர்வாரப்படாததால் வயல்களில் தண்ணீர் புகுந்ததாக விவசாயிகள் வேதனை. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சியில் ராணுவத்துறையில் இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தயாராக இருப்பதாக பிரான்ஸ் கூறியுள்ளது. டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா வைரஸ் எளிதாக பரவ வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நூற்றாண்டின் நீண்ட நேர சந்திர கிரகணம் வரும் 19 தேதி நடக்கிறது. கேரளாவில் வடகிழக்கு பருவமழை மற்றும் அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நாளை கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சீன அதிபராக உள்ள ஷி ஜின்பிங் 3வது முறையாக பதவியில் தொடர்வதை உறுதி செய்வதற்காக சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய கூட்டம் பீஜிங்கில் நாளை தொடங்குகிறது. பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து மின் கட்டணமும் உயர்ந்துள்ளது. ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியில் உள்ள ஷீராய் லியோன் நாட்டில் ஃப்ரீடவுன் நகரத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 90க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தொடர் கனமழை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் விடுமுறை அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் மழை பாதிப்புகளை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அடுத்த 2 தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து சென்னை வர திட்டமிட்டுள்ளவர்கள் தங்களது பயணத்தை தள்ளி வைக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் 2-3 நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களெல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக் கொள்கிறேன்.
கனமழை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட 48 வார்டுகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. பருத்திப்பட்டு கோவர்தனகிரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, சின்னமன் கோவில் தெரு, வசந்த நகர், திருமுலை வாயில், சோழம்பேடு, பட்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகின. பருத்திப்பட்டு அம்பேத்கர் தெருவில் சுமார் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து புகுந்ததால் துர்நாற்றம் வீசியது. வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வீட்டுக்குள்ள போனதுனாலதான் நமக்கு வந்து துர்நாற்றம் வீசுது. நோய்கள்லாம் வரதுக்கு பல அறிகுறிகள் இருக்கு. இப்ப வந்து டெங்கு காய்ச்சல் வேற வருது. அந்த டெங்கு காய்ச்சல் கோசம் நிரந்தரமா இது தீர்வு காணும்படி கேட்டுக்கொள்ற மந்திரி ஐயாவையும் நாசர் ஐயாவையும் கலெக்டர் ஐயாவையும் கமிஷனர் ஐயாவையும். சென்னையில் தொடர் கனமழை காரணமாக நன்மங்கலம் ஊராட்சி தீவு போல் காட்சியளிக்கிறது. நன்மங்கலம் ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக உபரிநீர் அதிக அளவில் வெளியேறி வருவதால் பல இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். குறிப்பாக நன்மங்கலம் பொன்னியம்மன் காலடி தெரு, அம்பேத்கர் சாலை, வீரபாண்டிய நகர், இந்திரா நகர், அண்ணா நகர், கலைஞர் தெரு, கணேஷ் தெரு உள்ளிட்டவற்றில் வசிக்கும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. நாகை அருகே கனமழையால் 500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் கீழ்வேலூர் வட்டத்திற்குட்பட்ட வடக்குவள்ளி, கர்ணாவள்ளி, ஆழக்கரை, வேலூர் உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான சம்பா தாளரி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏக்கருக்கு சுமார் 30,000 வரை செலவிட்டு நடவு பணிகளை மேற்கொண்ட நிலையில் நெற்பயிர்கள் அழுகியுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இப்பகுதியில் போதிய அளவுக்கு வடிகால் வசதி இல்லாததே இந்நிலைக்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிட்டு பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் அருகே நெல் நாற்றுகள் நீரில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் குருவாடி கிராமத்தில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் ஆனைவாரி ஓடை அருகே உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் உள்ளே புகுந்தது. இதனால் வயல்களில் நடப்பட்டிருந்த நெல் நாற்றுகள் தற்போது தரையில் சாய்ந்து தரையோடு தரையாக அழுகிவிடும் சூழ்நிலையில் உள்ளது. 3 ஏக்கருக்கு சுமார் 20,000 வரை செலவு செய்துள்ளதாகவும் வயல்களில் புகுந்த நீரால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கோவில்பட்டி அருகே தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே உள்ள ஆர் வெங்கடேசபுரம் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு செல்ல தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு சாலை செல்கிறது. இந்த சாலையில் உள்ள ஓடையை கடக்க தரைப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர் மழையால் தற்போது தரைப்பாலம் முற்றிலும் நீரில் மூழ்கியது. இதனால் அப்பகுதி மக்கள் அவசர தேவைக்கு கூட ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். எனவே தங்களுக்கு நிரந்தர தீர்வாக மேம்பாலம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தொடர் மழையால் குமரி மாவட்டத்தில் ரப்பர் மரங்களிலிருந்து பால் வடிக்கும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் 30,000 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் சுமார் 75,000 ஹெக்டேர் பரப்பளவில் ரப்பர் விவசாயம் செய்யப்படுகிறது. தற்போது 2 மாதங்களாக மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக சிறு குறு ரப்பர் விவசாயிகளும் தொழிலாளர்களும் பால் வடிக்கும் தொழில் செய்ய முடியாமல் மிகப்பெரிய இழப்பை சந்தித்து வருகின்றனர். இதனால் தமிழக அரசு தங்களுக்கு மழைக்கால நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை இனிந்தவூர் காரைத்தீவு பகுதிகளில் தினமும் மாலை யானை கூட்டம் வேளாண் நிலங்களை சேதப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் உள்ள முக்கிய சாலைகள், அறுவடை செய்யப்பட்ட வயல் நிலங்கள் உள்ளிட்ட இடங்களை நோக்கி படையெடுக்கும் யானைகள் கூட்டம்
வேளாண் நிலங்களில் பயிர்கள் இல்லாததால் மீண்டும் காடுகளை நோக்கி சென்று வருகிறது. தினமும் வீதிகளுக்குள் வரும் யானைகளை அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள மாசிலா அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. கொல்லிமலை பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நம் அருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அருவிகளில் குவிந்தனர். மாசிலா அருவியில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் உடை மாற்றிக்கொள்ள போதிய இடவசதி அறைகள் இல்லாமல் இருப்பதாகவும் மாசிலா அருவியில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளுக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்லை எனவும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விரைந்து போதிய வசதிகள் செய்து தர சுற்றுலா பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் உள்ள இலந்தை குளம், நாரணப்பேரி குளம் நிரம்பியது. இந்த குளங்கள் நிரம்பி மறுகால் செல்வதால் கோவிந்தப்பேரி, சடையநேரி, சின்ன சடையநேரி போன்ற குளங்களுக்கு தண்ணீர் செல்கிறது. எனவே இந்த குளங்களும் விரைவில் நிரம்பும் என விவசாயிகள் நம்புகின்றனர். இதனால் சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் தொடர் மழையால் அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு மேலாக தொடர் மழை பெய்து வரும் சூழ்நிலையில் கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் போடியிலிருந்து முந்தல் செல்லும் வழியில் உள்ள அணைப்பிள்ளையார் தடுப்பணையில் நீர் பெருக்கெடுத்து ராட்சத அருவி போல கொட்டி வருகிறது. தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குளிப்பதற்கு காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் ராஜ வாய்க்கால் மூலம் போடியை சுற்றியுள்ள அனைத்து குளங்களும் நிரம்பி வருகின்றன. சென்னை வேளச்சேரி 178வது வார்டுக்குட்பட்ட பிள்ளையார்கோவில் தெருவில் விடிய விடிய பெய்த கனமழையினால் அப்பகுதியில் ரேசன் கடை முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளது. அப்பகுதியில் கழிவுநீர் கால்வாய் நிரம்பி மழைநீருடன் கலந்துள்ளதால் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அப்பகுதியில் இயங்கி வரும் ரேஷன் கடையில் மழைநீர் புகுந்துள்ளதால் கடையின் ஊழியர்கள் அரிசி, பருப்பு உள்ளிட்ட மூட்டைகளை வாகனங்கள் மூலம் அப்புறப்படுத்தி வருகின்றனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக விருதுநகர், அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் உடையநாதபுரம் குண்டாற்று தரைப்பாலத்தின் மேல் மழைநீர் பெருக்கெடுத்து செல்கிறது. இதற்கிடையில் வெள்ள ஆபத்தை உணராத அருகில் உள்ள கிராமங்களின் பொதுமக்கள் தரைப்பாலத்தின் மேல் நடந்த வாரம் இருசக்கர வாகனங்களிலும் கடந்து செல்கின்றனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை ஆற்றை கடக்க வேண்டாம் என பாதுகாப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரியின் கேஆர்பி அணைக்கு 944 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக பரவலாக மழை பெய்து வருவதால் கேஆர்பி அணைக்கு தொடர்ந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் அணையின் நீர்மட்டம் கடந்த செப்டம்பர் 22 முதல் 50 அடிக்கு மேல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. மழை குறைந்ததால் நீர்வரத்தும் படிப்படியாக குறைந்தது. தற்போது கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் மழையால் கேஆர்பி அணைக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து 944 கன அடியாக உள்ளது. அணையிலிருந்து முதல் போக சாகுபடிக்கு இடது மற்றும் வலதுபுற வாய்க்கால் மூலம் 177 கன அடியும் சிறிய மதகின் மூலம் தென்பண்ணையாற்றில் 960 கன அடியும் என மொத்தம் 1137 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருவதால் கணிசமாக மின் பயன்பாடு குறைந்துள்ளது.
இதனால் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 190 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 600 மற்றும் 840 மெகாவாட் அனல் மின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. தற்போது மின் தேவையும் கணிசமாக குறைந்துள்ளதால் மேட்டூரில் 840 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் இயங்கி வரும் இரண்டாவது அலகில் மட்டும் 190 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. மீதமுள்ள 3 அலகுகளிலும் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதால் 1440 மெகாவாட் மின் உற்பத்திக்கு பதிலாக 190 மெகாவாட் அளவுக்கு மட்டுமே மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை அடுத்த பாக்குடி ஊராட்சிக்குட்பட்ட வீரசூரி குளத்தில் ஏற்பட்ட உடைப்பால் 200 ஏக்கருக்கு மேலான நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உடைப்பை சரி செய்யும் பணியில் அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஈடுபட்ட நிலையில் அதிகமான தண்ணீர் வெளியேறியதால் நெருஞ்சலாங்குடி பயிறு உள்ளிட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெல் வயலுக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்நிலையில் இன்னும் அதிகமான தண்ணீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். எனவே அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வீரசூரி குளத்தில் ஏற்பட்டுள்ள உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் அயன்பாப்பா குடி கண்மாய் நிரம்பியதால் அவனியாபுரத்தை அடுத்துள்ள ஜே பி நகரில் உள்ள 500 மேற்பட்ட வீடுகள் கொண்ட குடியிருப்புகள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தேங்கி நிற்கும் நீரால் கொசு உருவாவதாகவும் பாம்பு தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வரும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தை அடுத்த தேரூர் பகுதியில் உள்ள விவசாயிகள் நெல் பயிரிடுவதற்காக பயன்படுத்தி வந்த தேரூர் குளத்தை தூர்வாரி பராமரிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் 1500 ஏக்கர் பரப்பளவில் மானாவரி பயிர்களான கன்னிப்பூ மற்றும் கும்பப்பூ என்கிறவற்றையும் பயிரிடாமல் விவசாயிகள் புறக்கணித்துள்ளனர். விவசாயத்திற்கு தேவைப்படும் தண்ணீரை தரும் குளங்களை சரியாக தூர்வாராமல் இருப்பதால் குளத்தை ஆக்கிரமிக்க வாய்ப்புள்ளதாக புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் குளத்தில் தண்ணீர் தேங்காமல் விவசாய நிலத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழும்பியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அரவிந்தரம் கேட்டபோது விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார். ஏன்னா நாங்கள் செய்தாலும் எங்களுக்கு அவ்வளோ குளம் உடச்சின்னு வைங்க, எங்களுக்கு தான் நஷ்டம். ஜென்மிக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. பயிரேத்தின விவசாயி அவ்வளோ இருக்கும், பெரிய நஷ்டத்தை சந்திச்சிருவோம். இந்த தடவை மழையிலேயே ஒரு 1/3 தான் நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். 2 அறுக்காமையே பயிர் சேதப்பட்டு போச்சு. யாருமே வந்து இந்த பக்கம் எங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. அதனால் உடனடியாக இந்த மடைக்கு ஒரு அரசு முயற்சி பண்ணி உயர்மட்ட மடைய பாலத்தை பண்ணி தந்து மேல்பூ நேரமாக நாங்கள் பயிர் செய்ய அளவுக்கு எங்களுக்கு அரசு உதவி செய்யணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சீர்காழி முதல் தரங்கம்பாடி வரை பெய்து வரும் மழையால் 26 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் பூம்புகார் தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக சீர்காழியை அடுத்த பழையாறு, பூம்புகார், மடவாமேடு, திருமுலைவாசல், தொடுவாய், வானகிரி முதல் தரங்கம்பாடி வரையிலான 26 கிராம மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் 750 விசைப்படகுகள், 5000 மேற்பட்ட ஃபைபர் மற்றும் நாட்டுப் படகுகள் கரையில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சாரல் மழை பெய்து வருவதால் கன்னிமாரா தோப்பு உடையில் தண்ணீர் செல்கிறது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு இருப்பதாலும் தொடர் விடுமுறை என்பதாலும் வள்ளியூர், ராதாபுரம் மற்றும் பணக்குடி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கன்னிமாரா தோப்பு உடையில் குவிந்துள்ளனர். மேலும் இருசக்கர மற்றும் 4 வாகனத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் போலீசார் மற்றும் வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தடுப்பணையில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குளித்து மகிழ்ச்சியடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவியது. சாலைகளில் பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றனர். குளிரும் சற்று அதிகமாக இருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. வடகிழக்கு பருவமழை துவங்கியதிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் நல்ல மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் நகரை பொறுத்தவரை லட்சுமிபுரம் ஊரணியில் 80% மேல் தண்ணீர் நிரம்பியுள்ளது. காட்டூரணி, பழங்குளம் ஊரணி, பேராவூரணி, சேதுபதி நகர் ஊரணிகள் நிரம்பிவிட்டன. இதேபோல கீழக்கரை பாளையாறு ஊரணி, காஞ்சிரங்குடி ஊரணி, பிள்ளையார்கோவில் ஊரணி, சிக்கல் பாண்டியன் ஊரணி, சாயல்குடி எம்ஜிஆர் ஊரணி, திருப்புலானி மேற்கு ஊரணி, ரெகுநாதபுரம் அரசு பள்ளி அருகில் உள்ள ஊரணி, வண்ணாங்குண்டு அருகே பத்ரா தரவை ஊரணி போன்றவை பெரும்பாலும் நிரம்பி வருகின்றன. மாவட்டத்தில் பெரும்பாலான ஊரணிகள் நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கனமழை காரணமாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. தற்போது அந்த வகையில் திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 247 ஏரிகள் 100%, 175 ஏரிகள் 75%, 211 ஏரிகள் 50%, மீதமுள்ள 236 ஏரிகள் 25%க்கும் குறைவாக நிரம்பியுள்ளன. மொத்தத்தில் இந்த ஏரிகளின் எண்ணிக்கை 1022 ஆகும். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள அணைக்கரையில் உள்ளது கீழணை. இந்த கீழ் அணையின் மூலம் மயிலாடுதுறை மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் உள்ள 1000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. இந்நிலையில் தொடர் மழையின் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பால் கீழணையிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு சுமார் 7821 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கீழ் அணையின் மொத்த நீர்மட்டம் 9 அடியாகும். தற்போது நீர்மட்டம் 8.5 அடியாக உள்ளது. இந்நிலையில் அதிகமாக உள்ள நீரை வெளியேற்றும் பொருட்டு கடலுக்கு அனுப்பப்படுகிறது. செஞ்சியில் சங்கராபரணி ஆற்று பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல்களவாய் செல்லும் சாலையில் உள்ள சங்கராபரணி ஆற்றின் தரைப்பாலத்தின் மேல் செல்லும் வெள்ள நீரால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இதனால் இவ்வழியாக செல்லும் மேல்களவாய், வீராணமூர், அம்மாக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் நலன் கருதி அப்பகுதியில் மேம்பாலம் அமைத்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள ஆனைக்குளம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக நடுத்தரு, மேலத்தரு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் நடந்து கூட செல்ல முடியாத நிலை உள்ளது. குடிநீர் குழாயை சுற்றி கழிவுநீர் தேங்கி குடிநீருடன் கழிவுநீரும் கலந்து வருவதால் நோய் பரவும் சூழல் ஏற்பட்டு இருப்பதாக கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்ட கிராமங்களில் சுற்றித் திரியும் ஒரு கும்பல் குறைந்த விலையில் செல்போன்களை விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தெரியவந்தது. இதையடுத்து அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்த மேகலா கிருஷ்ணா மற்றும் மேகலா பவன் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அந்த விசாரணையில் சென்னையின் போக்குவரத்து மிகுந்த பகுதிகளில் செல்போன்களை திருடி ஆந்திராவில் மிக குறைந்த விலைக்கு விற்று வருவதாக ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களிடமிருந்து சுமார் 23,63,000 ரூபாய் மதிப்புள்ள 222 ஸ்மார்ட் போன்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களையும் கைது செய்து அவர்களுடன் தொடர்பில் உள்ள மேலும் பலரை தேடி வருகின்றனர். மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் சங்கரபாண்டி என்பவர் தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் காற்றை மாசுபடுத்தும் புகையிலை, சிகரெட் பழக்கம் போன்ற போதை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பெரிய அளவிலான சிகரெட் பெட்டியோடு சிகரெட் ஒன்றை தயார் செய்து அதனை இருசக்கர வாகனத்தில் வைத்தபடி மதுரையில் மக்கள் கூடும்
பெரிய இடங்களான பெரிய பேருந்து நிலையம், தல்லாக்குளம், கோரிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி நூதன முறையில் விழிப்புணர்வு மேற்கொண்டார். மேலும் புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை சாலையில் செல்வோருக்கு வழங்கினார். மதுரையில் தொடர் மழை காரணமாக பழமையான அரச மரம் சாலையில் விழுந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மெஜூரா கோட்ஸ் தொழிற்சாலையை ஒட்டியுள்ள மேயர் முத்து மேம்பாலத்தில் பழமை வாய்ந்த பழமையான ராட்சத அரச மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்ததில் சாலையில் சென்ற இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோக்கள் சில சேதமடைந்தன. அந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. முறிந்து விழுந்த மரத்தை சுமார் 2 மணி நேரம் தீயணைப்பு வீரர்கள் வெட்டி அகற்றியதால் போக்குவரத்து சீரானது. மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் பழமையான மரங்கள் மின்கம்பங்கள் அருகேயும் பொதுமக்கள் நிற்க வேண்டாம் எனவும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எனவும் தீயணைப்பு துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் சென்னை உள்பட 6 மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 3 நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் சில நேரங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10 மற்றும் 11 தேதிகளில் சென்னை உள்பட வடகடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையும் சில நேரங்களில் அதிகனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வரும் நவம்பர் 9 தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 9 தேதிக்குள் கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் செம்பரம்பாக்கம் புழல் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருவதால் உபரிநீர் திறக்கப்படுகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஓசூர் அடுத்த சூளகிரி பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் பரவி வருகிறது. சூளகிரி அடுத்துள்ள மாரண்டப்பள்ளி கிராமத்தில் விவசாயிகள் வளர்க்கும் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் கோமாரி நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தாக்குதலால் மாடுகள் மந்த நிலையுடன் உணவு உட்கொள்ளாமல் அவதிப்பட்டு வருகிறது. நோய் தாக்கம் பசுமாடுகளில் பால் உற்பத்தியை குறைக்கிறது. பசுக்களின் பாலை குடிக்கும் கன்றுகளுக்கும் இந்த நோய் பரவி வருகிறது. மேலும் சினையாக உள்ள மாடுகளுக்கு கருச்சிதவி ஏற்படும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். எனவே உடனடியாக பாதிக்கப்பட்ட கால்நடைகளை காக்க கிராமங்கள் தோறும் கோமாரி நோய் தடுப்பு மருத்துவ முகாம்களை இலவசமாக நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து தேனி மாவட்டம் போடியை அடுத்த தேவாரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கோம்பை புதுக்குளத்தில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரால் பல்லவராயன்பட்டி, பண்ணைப்புறம், சிந்தலச்சோரி, எஸ் தர்மத்துப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது. நீர்வரத்து அதிகரித்து நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் மழைநீர் புதுக்குளம் கண்மாயில் தேக்கி வைக்கப்படுவதால் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் அருகே குறும்பலூரில் உள்ள இருளர் குடியிருப்பில் கட்டி முடிக்கப்பட்ட கழிவறை நலவாழ்வு மையம் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படவில்லை என புகார் எழுந்தது. இது தொடர்பாக செய்தி வெளியானதை அடுத்து குறும்பலூர் இருளர் குடியிருப்பில் கழிவறை சீர் செய்யும் பணி, கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றது. அதேபோல் நலவாழ்வு மையம் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டது. மேலும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இருளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். கடலூர் மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் தொடர் கனமழையால் NLC சுரங்கத்தில் தண்ணீர் தேங்கியது. தேங்கியுள்ள மழைநீரை சுரங்கத்திலிருந்து ராட்சத மோட்டார்கள் மூலம் வெளியேற்றும் பணி நடைபெற்றது.
என்எல்சி இரண்டாவது சுரங்கத்திலிருந்து கரிவெட்டி மற்றும் சேப்பலாநத்தம் கிராமத்தின் அருகே வாய்க்காலில் சுரங்க நீர் வெளியேற்றப்படுகிறது. சுரங்கத்தில் தண்ணீர் தேங்கியதால் மின் உற்பத்தியில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் தேவைக்கு ஏற்ப மின் உற்பத்தி தொடர்ந்து செய்யப்பட்டு வருவதாகவும் என்எல்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் மிட்டப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்ன தள்ளப்பாடி கிராமத்தில் உள்ளது கூடப்பட்டான் ஏரி. இந்த ஏரி கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வறண்டே காணப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையினால் தற்போது நிரம்பியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் கையெடுத்து கும்பிட்டு வழிபட்டனர். இந்த ஏரியின் தண்ணீரால் மிட்டப்பள்ளி, சின்ன தள்ளப்பாடி, சமகவுண்ட வலசை ஆகிய கிராமங்களில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் தேனி மாவட்டம் பெரிய குளத்தை அடுத்துள்ள கும்பக்கரை அருவியில் 15வது நாளாக தொடர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவிக்கு கீழ் உள்ள 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நிறைந்து நீர் வழிந்தொடுவதால் குளத்து பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் முதல் போக சாகுபடி பணிகளில் தீவிரம் காட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்துள்ள வடக்கு வாயிலூர் கிராமத்திலிருந்து பழமையான அரச மரம் இரண்டாக முறிந்து விழுந்த நிலையில் பொதுமக்கள் மஞ்சள் பூசி மாலை அணிவித்து மரத்தை வழிபாடு செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் தீயணைப்பு துறையினர் மேட்டூர் அணையில் முகத்துவாரம் பகுதி காவிரி ஆற்று தண்ணீரில் சிக்கிக் கொண்ட ஒரு இளைஞரை பத்திரமாக மீட்டு கரைக்கு கொண்டு வந்து அவருக்கு முதலுதவி அளித்து தத்துரூபமாக நடித்து காட்டி பேரிடர் சிறப்பு பயிற்சி மேற்கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 70 மில்லிமீட்டர் கனமழை பெய்தது. இதனால் ஐயர்மலை தெப்பக்குளம் நிரம்பி வழிகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த பையூர் ஏரி தொடர் கனமழை காரணமாக நிரம்பியதால் 30 ஏக்கரில் பயிரிடப்பட்டு அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதனால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்து போய் உள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் புகுந்து பயிர்கள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். உடனடியாக ஓடைகளை தூர்வாரி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் சேதமடைந்த பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.